ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டூபர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரவைய வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கு நான் உருளைக்கிழங்கு வந்து மூணு உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா பாயில் பண்ணி தோல் உரிச்சு வச்சிருக்கேன். அதில் சேர்க்கறதுக்கு ரெண்டு வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன், நாலு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன், கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஜீரகம், கொஞ்சமாக கரம் மசாலா, மிளகாத்தூள், உப்பு தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ இந்த உருளைக்கிழங்கு வந்து நல்லா நம்ம கையில் நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா இதை நசுக்கி வச்சுக்கோங்க. பாருங்க, உருளைக்கிழங்கு நான் நல்லா மசிச்சு வச்சுட்டேன். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க ஒவ்வொரு பொருளாக சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, எடுத்து வச்சிருக்க மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க, கரம் மசாலா, ஜீரகம், பொடியா கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம், அதோட பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் நல்லா சேர்த்துட்டு உப்பு காரம்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். கையை வச்சு இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதோட நம்ம எடுத்து வச்சிருக்க ரவை இது வந்து நம்ம நல்லா கட்லெட் பண்ண போறோம். கட்லெட் பண்றதுக்கு நம்ம உருண்டை பிடிக்கிற அளவுக்கு ரவையை நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மூணு ஸ்பூன் சேர்த்துருக்கேன், மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு பத்தலை அப்படின்னா இந்த கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. நீங்க ரவைக்கு பதிலாக பிரெட் கிரம்ஸ் இருந்தாலும் அதையும் சேர்த்துக்கலாம். இன்னும் ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இப்போ கையில் ஆயில் அப்ளை பண்ணிட்டு இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கலாம். உருட்டி இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ரவுண்ட் ஷேப்பில் கட்லெட் ஷேப்புக்கு ஷேப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஷேப்லையும் பண்ணலாம். இல்லைன்னா இன்னொரு மெத்தட் இருக்கு. இந்த மாதிரி ஷேப்லையும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் விருப்பமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சிருக்க மாவு எல்லாத்தையும் சேவ் பண்ணிக்கலாம். கையில் ஆயில் அப்ளை பண்ணிட்டு நல்லா பண்ணுங்க, கையில் ஒட்டாம வரும். நல்லா அந்த ஓரம்லாம் இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கரெக்டாக சேவ் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து இது மாதிரி உருட்டி நம்ம சேவ் பண்ணிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் எடுத்து வச்ச எல்லாத்தையும் இது மாதிரி சேவ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதை வாங்க பொறிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, நான் எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் பேனில், எண்ணெய் காஞ்சிருச்சு. இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒவ்வொன்றா போட்டு நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ளேம் அதிகமாக வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். இதை ரெடி பண்ணுறதுக்கு 10 நிமிஷம் போதும். உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சிட்டோம் அப்படின்னா 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். குழந்தைங்க ஸ்கூல் முடிச்சு வரும்போது ஈவினிங் ஸ்நாக்ஸாக பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. டொமேட்டோ சாஸ் வச்சு இதுக்கு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
நல்லா வெந்துட்டுருக்கு. இந்த பப்பிள்ஸ் அடங்கினதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு வேக வைக்கலாம். போட்டோடனே திருப்பக்கூடாது, திருப்பிட்டோன்னா பிரிஞ்சு பிரிஞ்சு போயிடும். அதனால் போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும், அதுக்கப்புறம் திருப்பிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம அப்படி மெதுவாக இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்குவோம். பாருங்க நல்லா கலர் மாதிரி கோல்டன் கலரில் வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான ரவை கட்லட் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.